இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் இந்த மவுண்ட்டில் நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து ஸ்டெபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்களேன் நீங்களே. வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்பீடோமீட்டர் கவரேஜும் உங்களுக்கு இருக்குது, ரோட் கவரேஜும் இருக்கும். இதில் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை பைக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின் மவுண்ட். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ல இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சின் ஸ்ட்ராப் மவுண்ட் பார்த்துருப்பீங்க. சின் ஸ்ட்ராப் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஸ்டெபிலிட்டியாகவே இருக்கும், அப்படியே நல்லா பேஸ்ட் ஆகிடும். இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வரும். இதில் நம்ம ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணி மோட்டோ வ்ளாகிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3M டபுள் சைட் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒயிப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளாத் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்குது, க்ரீன், ரெட், பிளாக், ஆரஞ்ச், ப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ல தொடச்சிட்டு இப்போ நம்ம வந்து டபுள் சைட் டேப் எடுத்துட்டு டபுள் சைட் டேப்பில் இந்த 3M இருக்க இடத்துல நம்ம எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஷேப் வச்சு பார்த்துக்கிறோம். எப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்ட்டு நம்ம ஷேப் மிடில் கரெக்டாக மிடில் இப்படி கரெக்டாக வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிட்டு மேலே இருக்க லேயரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மவுண்ட் கரெக்டாக இந்த டேப் வச்சுட்டு நல்லா அழுத்தி இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஷேப்பில் கரெக்டாக அப்படியே வச்சிடணும். நல்லா அழுத்தி பேஸ்ட் பண்ணும், நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சின்ன ஃபிட்டான மாதிரியே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கிங்ஸும் இருக்காது. மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் வீடியோஸ்லாம். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஆக்ஷன் கேமராவை ஃபிட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துலயும் நல்லா டைட்டா இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாதுன்னா எந்த ஆங்கிளுக்கு வச்சா கரெக்டா இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், எந்த ஒரு ஷேக்கிங்கும் இருக்காது. சைடில் இருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த கிளிப் டைப் மாதிரி இருக்கும், அந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா வெளியில் வந்துடும், மவுண்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரைடு ஒன்று போயிட்டு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கிளிப் வந்து நம்ம போட்டால் போதும், அவ்வளோதான். லாப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் இந்த மவுண்ட்டில் நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இப்போ நம்ம இது வந்து ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட ஸ்டெபிலிட்டி நான் லெஃப்ட்டு ரைட்டு ஷேக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்களேன் நீங்களே.
நான் நல்லா செக் பண்ணுறேன். இதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஸ்டெபிலிட்டி. இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்பீடோமீட்டர் கவரேஜும் உங்களுக்கு இருக்குது, ரோட் கவரேஜும் இருக்கும். இதில் சிக்னலை வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க அந்த சிக்னல்? சிக்னலை மதிக்காமல் இத்தனை பேர் போகிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், எப்படி யாரும் மதிக்காமல் வராங்க. நம்ம மட்டும்தான் சிக்னலை நிற்கிறோம் நினைக்கிறேன். நம்மளும் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோமோ, முன்னாடி போவோம். நான் ஒரு மோட்டோ விலாகிங் ஆரம்பிச்சுலாம் இருக்கேன். என்ன சொல்றீங்க பார்த்தீங்கன்னா யாருமே ஆனால் வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் போட்டாங்க. போகலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்க்கலாம். நம்ம போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது இதெல்லாம் ஷேக்கிங்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ரைட் போயிட்டு வந்த வீடியோ பார்த்தீங்க, உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணால் கம் அங்கங்கே ஸ்டிக்கே இருக்கும். இது வந்து மெயினாக மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக வீடியோ எடுக்கிறாங்க அவங்கலாம் சின் ஸ்ட்ராப் மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டிக்கும், அப்படியே ஹெல்மெட்டோட ஒட்டிக்கும். இப்போ அதனால் நம்ம பெல்ட் மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின் ஸ்ட்ராப் மவுண்ட்டோட இது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது மூலமாக வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைக் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறது தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.